டிஎன்பிஎஸ்சி பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் இயல் ஒன்பது கலித்தொகை அப்படிங்கிற பாடம் மொத்தம் தான் இந்த பாடம் இருக்கும் ஆனால் இதுல இருந்து நம்மளால் எடுக்க முடியும் முதல் கேள்விக்குள்ளே போகலாம் ஆற்றுதல் என்பது யாது ஆப்ஷன் ஏ புணர்ந்தாரை பிரியாமை ஆப்ஷன் பி அளந்தவர்க்கு உதவுதல் ஆப்ஷன் சி பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி தன்கிளை சராமை சரியான பதில் அளந்தவர்க்கு உதவுதல் புக் ப்ரூஃப் பாத்திரலாமா பாருங்க ஆற்றுதல் என்பது அளந்தவர்க்கு உதவுதல் கலித்தொகையோட முதல் பாடல் வரியே இதுதான் அடுத்த அடுத்து கேள்வி எண் இரண்டு போற்றுதல் என்பது யாது ஆப்ஷன் ஏ புணர்ந்தாரை பிரியாமை ஆப்ஷன் பி அளந்தவர்க்கு உதவுதல் ஆப்ஷன் சி பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி தன்கிளை சராமை சரியான பதில் புணர்ந்தாரை பிரியாமை போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை இது இந்த பாடலுடைய இரண்டாவது அடி போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை அடுத்து கேள்வி எண் மூன்று பண்பு யாது ஆப்ஷன் ஏ புணர்ந்தாரை பிரியாமை ஆப்ஷன் பி அளந்தவருக்கு உதவுதல் ஆப்ஷன் சி பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி தன்கிளை சராமை சரியான பதில் பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் சி சரியான பதில் இந்த பாடலுடைய மூன்றாவது அடி தான் இது பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அடுத்து கேள்வி எண் நாலு அன்பெனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ புணர்ந்தாரை பிரியாமை ஆப்ஷன் பி அளந்தவர்க்கு உதவுதல் ஆப்ஷன் சி பாடறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி தன்கிளை சராமை சரியான பதில் ஆப்ஷன் டி தன்கிளை சராமை புக் ப்ரூஃப் பார்த்திடலாமா பாருங்கள் நாலாவது அடியை பாருங்கள் அன்பெனப்படுவது தன்கிளை சராமை அடுத்து ஐந்தாவது கேள்வி அறிவனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ கூறியது மராமை ஆப்ஷன் பி பிறர் அறியாமை ஆப்ஷன் சி பேதையர் சொல் நோன்றல் ஆப்ஷன் டி கண்ணோடது உயிர்வவ்வள் அப்போ அறிவனப்படுவது ஆப்ஷன் சி பேதையர் சொல் நோன்றல் இது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா பாருங்கள் கலித்தொகையில் ஐந்தாவது வரி பாருங்க ஐந்தாவது அடி அறிவனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி செறிவனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ கூறியது மறாமை ஆப்ஷன் பி மறை பிறர் அறியாமை ஆப்ஷன் சி பேதையர் சொல் நோன்றல் ஆப்ஷன் டி கண்ணோடது உயிர்வல்லல் சரியான பதில் சரிவனப்படுவது கூறியது மராமை இது கலித்தொகையோட ஆறாவது பாடல் அடி சரிவனப்படுவது கூறியது மராமை அடுத்து கேள்வி எண் ஏழு எனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ கூறியது மராமை ஆப்ஷன் சி மறை பிறர் அறியாமை ஆப்ஷன் சி பேதையார் சொல் நோன்றல் ஆப்ஷன் டி கண்ணோடது உயிர்வல் சரியான பதில் நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா கலித்தொகையோட ஏழாவது அடியை பாருங்கள் நிறை எனப்படுவது மறைப்பிறர் அறியாமை நிறை மறை அந்த எதுகை முனையை வச்சு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து எட்டாவது கேள்வி முறை எனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ கூறியது மறாமை ஆப்ஷன் பி மறை பிறர் அறியாமை ஆப்ஷன் சி பேதையார் சொல் நோன்றல் ஆப்ஷன் டி கண்ணோடது வவ்வல் முறை எனப்படுவது கண்ணோடது உயிர்வவ்வள் இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா களித்தொகையோட எட்டாவது அடியை பாருங்க முறை எனப்படுவது கண்ணோடாது வவ்வல் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பொறை எனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ கூறியது மறாமை ஆப்ஷன் பி மறை பிறர் அறியாமை ஆப்ஷன் சி பேதையார் சொல் நோன்றல் ஆப்ஷன் டி போற்றாரை பொருத்தல் சரியான பதில் ஆப்ஷன் டி போற்றாரை பொருத்தல் கழித்தொகையோட ஒன்பதாவது அடி கடைசி அடி பாருங்கள் பொறை எனப்படுவது போற்றாரை பொருத்தல் அடுத்து கேள்வி எண் பத்து இதே ஒன்பது பாடல் அடி ஆனால் அதை பொருளில் வந்து ஒன்பதையும் வேற வேற கொடுத்துருக்கான் இந்த ஒன்பது கொஷின் அப்படியே ரிப்பீட்டடாக வேற வேற வார்த்தைகளில் பார்க்க போகிறோம் வாழ்வு என்பது யாது இதை இந்த பாடலோட முதல் வரியாக பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்துருப்பீங்க ஆற்றுதல் அப்படின்னு பார்த்துருப்பீங்க ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் அப்போ இங்கே அளந்தவர்னு ஏதாவது யாரை சொல்கிறாங்க வறியவர் வருந்தி வந்தோர்னு சொல்கிறாங்க அப்போ முதல் பாடலடி ஆனால் பொருளில் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்பது ஒன்பது பதினெட்டு கேள்வி இந்த இருந்து மட்டுமே வந்துட்டு சரிங்களா இல்வாழ்வு என்பது யாது ஆப்ஷன் ஏ அன்புடையோரை பிரியாது வாழ்தல் ஆப்ஷன் பி வருந்தி வந்தோருக்கு உதவுதல் ஆப்ஷன் சி சான்றோர் வழியறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி சுற்றம் தழுவி வாழ்தல் சரியான பதில் ஆப்ஷன் பி வருந்தி வந்தோருக்கு உதவுதல் இது எங்கே இருக்குன்னு பார்ப்பாயில் வாழ்வு என்பது வருந்தி வந்தோருக்கு உதவுதல் பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் இருக்குது பொருள்னு கொடுத்துருப்பாங்க தலைப்பு அந்த தலைப்புக்கு கீழே முதல் வடியே இதுதான் கேள்வி எண் பதினொன்று பாதுகாப்பது என்பது யாது ஆப்ஷன் ஏ அன்புடையோரை பிரியாது வாழ்தல் ஆப்ஷன் பி வருந்தி வந்தோருக்கு உதவுதல் ஆப்ஷன் சி சான்றோர் வழியறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி சுற்றம் தழுவி வாழ்தல் சரியான பதில் பாதுகாப்பது என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் எங்கே இருக்குன்னு பாப்பாம்மா பாருங்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பாதுகாப்பது என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் அடுத்து கேள்வி எண் பனிரெண்டு பண்பு எனப்படுவது யாது அன்புடையாரை பிரியாது வாழ்தல் வருந்தி வந்தோர்க்கு உதவுதல் சான்றோர் வழியறிந்து ஒழுகுதல் சுற்றம் தழுவி வாழ்தல் சரியான பதில் பண்பு எனப்படுவது சாஞ்சோர் வழியறிந்து உது ஒழுகுதல் இது எங்கே இருக்குன்னு பார்ப்போமா பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பண்பு எனப்படுவது சான்றோர் வழியறிந்து ஒழுகுதல் அடுத்த கேள்வி பதிமூணு அன்பெனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ அன்புடையோரை பிரியாது வாழ்தல் ஆப்ஷன் பி வருந்தி வந்தோருக்கு உதவுதல் ஆப்ஷன் சி சான்றோர் வலியறிந்து ஒழுகுதல் ஆப்ஷன் டி சுற்றம் தழுவி வாழ்தல் சரியான பதில் ஆப்ஷன் டி சுற்றம் தழுவி வாழ்தல் அடுத்த கேள்வி எண் பதினாலு அறிவெனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ அறிவிலார் சொல் பொருத்தல் ஆப்ஷன் பி கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் ஆப்ஷன் சி பிறர் அறியாது மறைப்பொருள் காத்தல் ஆப்ஷன் டி ஒருவால் கோடாது உறுத்தல் சரியான பதில் அறிவிலார் சொல் பொருத்தல் அறிவெனப்படுவது அறிவிலார் சொல் பொருத்தல் பேஜ் நம்பர் இரநூத்தி இரநூத்தி ரெண்டில் இருக்குது அடுத்து கேள்வி எண் பதினைந்து நெருக்கம் எனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ அறிவிலார் சொல் பொருத்தல் ஆப்ஷன் பி கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் ஆப்ஷன் சி பிறர் அறியாது மறைபொருள் காத்தல் ஆப்ஷன் டி ஒருபால் கோடாது ஒருத்தல் சரியான பதில் நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் எங்கே இருக்குன்னு பாத்துருவோமா பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு நெருக்கம் எனப்படுவது கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் அடுத்து கேள்வி எண் பதினாறு நிறைவு எனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ அறிவிலார் சொல் பொருத்தல் ஆப்ஷன் பி கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் ஆப்ஷன் சி பிறர் அறியாத மறைபொருள் காத்தல் ஆப்ஷன் டி ஒருபால் கோடாது ஒருத்தல் சரியான பதில் நிறைவு எனப்படுவது பிறர் அறியாது மறைபொருள் காத்தல் எங்க இருக்கு பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் இருக்கு அடுத்து கேள்வி எண் பதினேழு நீதி முறைமை எனப்படுவது ஆப்ஷன் ஏ அறிவிலார் சொல் பொருத்தல் ஆப்ஷன் பி கொடுத்த வாக்கை காத்து நிற்றல் ஆப்ஷன் சி பிறர் அறியாத மறைபொருள் காத்தல் ஆப்ஷன் டி ஒரு பால் கோடாது ஒருத்தல் எங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு நீதி முறைமை எனப்படுவது ஒரு பால் கோடாது ஒருத்தல் பொறுமை எனப்படுவது யாது ஆப்ஷன் ஏ அறிவிலார் சொல் பொருத்தல் ஆப்ஷன் பி கொடுத்த வாக்கை காத்து நிறல் ஆப்ஷன் சி பிறர் அறியாத மறைபொருள் காத்தல் ஆப்ஷன் டி இகழ்வாரையும் பொறுத்துக்கொள்ளுதல் சரியான பதில் பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்து கொள்ளுதல் இது எங்கே இருக்கு பார்ப்போமா பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு பொறுமை எனப்படுவது இகழ்வாரையும் பொறுத்துக்கொள்ளல் அப்போ மொத்தம் இதோட பதினெட்டு கேள்வி முடியுது இந்த பதினெட்டு கேள்வியும் பாடல் வரிகளும் பாடல் வரிகளில் உள்ள பொருள் இருந்து மட்டுமே எடுத்திருக்கோம் சரிங்களா அடுத்து சொற்பொருள் தருக கிளை என்றால் என்ன ஆப்ஷன் ஏ முறை ஆப்ஷன் பி நிறை ஆப்ஷன் சி பொருத்தல் ஆப்ஷன் டி சுற்றம் அர்த்தம் கிளைனா உறவினர் அப்படின்னா சுற்றம்னு அர்த்தம் ஆப்ஷன் டி வந்து சரியான பதில் அப்போ எங்கே இருக்கு கிளை அப்படின்னா சுற்றம் பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் இருக்கு கேள்வி எண் இருபத்தி ரெண்டு நல்லந்துவனார் நெய்தல் களியில் மொத்தம் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார் ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூணு ஆப்ஷன் பி முப்பத்தி நாலு ஆப்ஷன் சி முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் டி முப்பத்தி ஆறு சரியான பதில் ஆப்ஷன் ஏ முப்பத்தி மூணு இதுக்கான புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது ஆசிரியர் குறிப்பிடத்துக்கோங்க ரெண்டாவது வரியை பாருங்கள் நெய்தல் களியில் முப்பத்தி மூன்று பாடல்களை பாடியுள்ளார் அடுத்த கேள்வி பேஜ் நம்பர் இருபத்தி மூணு களித்தொகையை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் ஏ ஓரம் போகியார் ஆப்ஷன் பி கபிலர் ஆப்ஷன் சி பேயனார் ஆப்ஷன் டி நல்லந்துவனார் சரியான பதில் ஆப்ஷன் டி நல்லந்துவனார் மூணாவது வரியை பாருங்கள் ஆசிரியர் குறிப்பில் களித்தொகை தொகையை தொகுத்தவரும் இவரே என்பர் யார் நல்லந்துவனார் அதை பிளாக் கலரில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் அடுத்த கேள்வி கேள்வி எண் இருபத்தி நாலு களித்தொகை டேஷ் பாக்களால் அமைந்துள்ளது எந்த வகை பாக்களால் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ வெண்பாக்களால் ஆப்ஷன் பி களிப்பாக்களால் ஆப்ஷன் சி ஆசிரியப்பாக்களால் ஆப்ஷன் டி வஞ்சிப்பாக்களால் சரியான பதில் களித்தொகை களிப்பாக்கலால் அமைந்துள்ளது அதாவது துள்ளல் ஓசை கொண்டது களிப்பா துள்ளல் ஓசையை கொண்டது பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டு களித்தொகை களிப்பாக்களால் அமைந்தது அடுத்து கேள்வி எண் இருபத்தி ஐந்து களித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து எத்தனை பாடல்கள் உள்ளன ஆப்ஷன் ஏ நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் டி நூற்றி ஐம்பத்தி ஆறு சரியான பதில் ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பது இதுக்கான புக் ப்ரூஃப் பார்க்கலாமா பாருங்கள் மூணாவது வரியா பாருங்கள் கட களித்தொகையில் கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன அடுத்து கேள்வி எண் இருபத்தி ஆறு கச்சரிந்தார் ஏத்தும் களி என சிறப்பித்து கூறப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ நற்றினை ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி களித்தொகை ஆப்ஷன் டி பரிபாடல் கச்சரிந்தார் ஏத்தும் களி கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது என்ன அர்த்தம் களித்தொகைன்னு அர்த்தம் அப்போ இது எங்கே இருக்குது நூறு குறிப்பு எடுத்தீங்கன்னா நூற்ற நூற்குறிப்பில் கடைசி வரியை வாசித்து பாருங்கள் இதனை தமிழ்ச்சான்ஜோர் கச்சரிந்தார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஸ்டின் புற வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க உரிய விடையை தேர்ந்து எழுதுக முதல் கேள்வி கலித்தொகை டேஸ் நூல்களில் ஒன்று ஆப்ஷன் ஏ பத்து பாட்டு ஆப்ஷன் பி எட்டு தொகை ஆப்ஷன் சி பதினெண் கீழ் கணக்கு களித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று சரிங்களா அடுத்து ரெண்டாவது கேள்வி நெய்தல் களியை பாடியவர் யார் நிறைய தர பார்த்துட்டோம் நல்லந்துவனார் அடுத்து மூணாவது கேள்வி போற்றாறை பொருத்தல் என்பது டேஸ் எனப்படும் போற்றாறை பொருத்தல் என்பது பொறை எனப்படும் அப்போ மூணு கேள்வி முடிஞ்சுதா அடுத்து பொறுத்து ஹே ஒன்று முதல் பண்பு ரெண்டு அன்பு மூணு அறிவு நாலு செறிவு இடது பக்கம் முடிஞ்சுது வலது பக்கம் கூறியது மராமை பேதையர் சொல் நோன்றல் தன்கிளை செராமை பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இதுதான் மூணாவது லைன் கொடுத்துருப்பாங்க இந்த களித்தொகையில் மூணாவது லைன் பார்த்திங்கன்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அடுத்து நாலாவது லைன் அன்பெனப்படுவது கூறி தன்கிளை செராமை அன்பு எனப்படுவதுன்னா தன்னுடைய உறவினர்கள்ட்ட இது பண்ணாமல் இருக்கணும் தன் கிளைனா உறவினர்கள் அப்போ அன்புனா உறவினர்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும் அடுத்து அறிவனப்படுவது ஐந்தாவது லைன் பேதையர் சொல் நோன்றல் அடுத்து செறிவு எனப்படுவது கூறியது மறாமை அப்போ பொறுத்துக்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா அப்போ இதோட கழித்தொகை முடியுது அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்